வணக்கம். சுதன் டிஎன்பிசி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களே, நம்ம ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான் நமக்கு கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பேர் வச்சிங்க, சோறு வச்சிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கான ஒரு புது சிலபஸ் தர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி நம்மளோட டிஎன்பிசி துறையோட இயக்குனர் வந்து கொடுத்துருந்தார். டிசம்பர் 7ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளும் கொடுத்துருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன மாதிரியான தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண் மேலே எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வேலை. அதே மாதிரி தமிழகத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசு இதெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியிலேயே நாங்கள் ஒரு சில மாற்றங்களை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நியூ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா GROUP-2 எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா GROUP-4 எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து இப்படி தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவும் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து போய் நம்ம அந்த டிஎன்பிசி எக்ஸாமோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான விளக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் எளிமையாக எந்தெந்த வகுப்புலேருந்து எந்தெந்த மாதிரியான பகுதியிலேருந்து நாங்கள் திருக்குறள் வந்து கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப எளிமையான, அதாவது பேசிக்காக ஒன் டைம் டூ டைம்ஸ் வாசிக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும் அந்தளவுக்கான ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருக்குறளுக்கு வந்து ஆனால் அவங்க வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் திருக்குறளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு எந்தெந்த மாதிரியான டாபிக் வந்து நாங்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நியூ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா GROUP-2 எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொதுத்தமிழ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40க்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா GROUP-2 அப்படிங்கிறதுல வந்து சேருமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷன்லையும் அவங்க ரொம்ப விளக்கமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட மதிப்பெண் மேலே தாண்டினா மட்டும்தான் அந்த தமிழ் வேல்யூவேஷன் பண்ணதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு பேப்பரை நாங்கள் வேல்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் தமிழ் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்க போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்க சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாமினேஷனுக்கான நெக்ஸ்ட் லெவல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த அவங்க கொடுத்துருக்க மாடல் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பேசிக்கான ஒரு லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் எதிர்பார்க்காங்க, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஸோ ஃபைவ் டைம்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்பவும் நல்லா டீட்டெயில்டாக கொஸ்டினை பற்றி தெரியணும், அதாவது மாடல் கொஸ்டினை பற்றி தெரியணும்னா நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல பிளான் கிடச்சிடும். ஓகேங்களா? ஒரு ப்ளூ பிரிண்டே கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போ இதுக்கான ஒரு அப்டேட் தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட தெளிவான முடிவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபோக்கஸாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனோட தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து 75 டேஸ்க்கு அப்புறம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துற மாடல் பேப்பர் வந்துருக்கு பார்த்திங்களா, அதை வந்து அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எந்தெந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அதுக்கான ஒரு முன்னெடுப்பை வச்சு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியான முழுமையான விளக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ PDFல ரொம்பவும் கம்மியான பேஜெலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப விளக்கமான ஒரு
பிடிஎஃப்ல தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாப்பிக்காகவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே கண்டிப்பாக பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி அப்சைட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் ஜாயின் இஸ் கஷ்.